நாளை புரட்டாசி மாதம் தொடங்குவதால் அசைவ பெரியவர்கள் கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வாங்க குவிந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நாகமுத்து. வணக்கம் நாகமுத்து, இது குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரவீனா. இந்துக்களினுடைய கடவுள்கள் ஒருவரான பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகின்ற புரட்டாசி மாதம் நாளை தொடங்குகிறது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா, இந்துக்கள் இந்த புரட்டாசி மாதங்கள்ல பெரும்பான்மையான இந்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா அசைவ பொருட்களை வந்து தவிர்த்து விட்டு விரதம் இருப்பது வந்து வழக்கம். இந்த நிலையில நாளை வந்து புரட்டாசி மாதம் வந்து தொடங்க உள்ள நிலையில கடலூர் மீன் மார்க்கெட் மற்றும் துறைமுக பகுதிகளில் அதிகாலை முதலே மீன்களை வாங்க வியாபாரிகளும் பொதுமக்களும் வந்து குவிந்திருக்கின்றனர். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா, இந்த கூட்டம் அதிகரித்ததன் காரணமாக மீன்களின் விலையும் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக வஞ்சரம் வந்து கிலோ 700 ரூபாய்க்கும், சங்கரா 300 ரூபாய், கொடுவா 350, இறால் 250, நண்டு வந்து 400 ரூபாய் என்று விலைக்கு விற்கப்பட்டாலும், நாளை வந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருப்பதனால அசைவ பிரியர்கள் ஏராளமானோர் வந்து பாத்தீங்கன்னா கடலூர் துறைமுக பகுதியிலும் மீன் அங்காடியிலும் வந்து குவிந்து மீன்களை வந்து வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால பார்க்க முடிகிறது. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அதாவது கடலூர் துறைமுக பகுதிகளில் அதிகாலை வந்து கடலுக்கு சென்று திரும்பிய மீனவர்களிடம் இருந்தே வந்து மீன்களை வந்து வாங்கி செல்வதனால கடலூர் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மீன் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றனர். ஏராளமான பொதுமக்கள் வந்து இன்று அசைவத்தை வந்து சாப்பிட வேண்டும் என்ற காரணத்துல வந்திருக்கிறார்கள். மேலும் வந்து பாத்தீங்கன்னா, இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனால வழக்கத்தை காட்டிலும் அதாவது மீன் அங்காடியிலும் இறைச்சி கடைகளிலும் அதிக அளவு கூட்டம் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நாகமுத்து.